முடி கூட்டுவதை குறைத்து முடி வேகமாய் வளர நியோமேட்டின் ஸ்ட்ராங் ஹேர் க்ரோத் லோஷன் இப்பொழுது நம்ப முடியாத காம்போ ஆஃபரில் கிடைக்கிறது ஃப்ரீ ஹோம் டெலிவரிக்கு உடனே ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க நாகை மாவட்டத்தில் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் செஞ்ச முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துருக்கு முதல்வர் பழனிசாமி இன்னைக்கு அவருடைய இரண்டாவது கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு நாகை பூம்புகார் மயிலாடுதுறை சீர்காழி காட்டுமனார் கோயில் சிதம்பரம் இந்த மாதிரி தொகுதிகள் எல்லாத்திலுமே இட்டை இலச்சினத்துக்கு வாக்கு சேர்த்து

பார்த்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காரு தன்னோட கட்சியாளரை கூப்பிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க எல்லாருமே காலேஜ் பசங்க அரியர் என்ன என்னாகுமோன்னு பயத்துல இருந்த எல்லாருமே நீங்க ஆள் பாசனம் அறிவிச்சதுனால இப்போ நன்றி கடனுக்காக இந்த பதாகைகளை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இத பார்த்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவங்கள பார்த்து கையசைச்சிட்டு அவருடைய ட்ரேட் மார்க்கான சிரிப்பை சிரிச்சிட்டு போயிருக்காரு கோவிட் யாருமே ஆபத்துல சொல்லிட்டு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நிறையவே திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு அதுல ஒண்ணுதான் நைன்த் டென்த் அண்ட் லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதாமலே பாஸ் ஆகலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் கூட லாஸ்ட் அகாடமிக் இயர்ல டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் எழுதாமலே பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்த ஒரு பயத்தை தனிச்சிருக்காரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அதே போலயே காலேஜ்ல அரியர்ஸ் வச்சிருக்க எல்லாருக்குமே ஆல் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அறிவிச்சிருந்தாரு ஆனா இதை எதிர்த்து நிறைய பேர் வழக்கும் போட்டிருந்தாங்க அதுக்கு ஆன்லைன் மூலமா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற ஒரு தீர்ப்பும் வந்திருந்துச்சு இருந்தாலும் கோவிட் பெருந்தொற்று காலத்துல எங்களை பத்திரமா வீட்டுல இருக்க வச்ச முதல்வருக்கு ஒரு வித்தியாசமான முறையில நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் இதை பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிட்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்தில் இருக்கிற பெல் க்ளிக் கிளிக் பண்ணுங்க